தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் மற்றும் சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கு வருகிற மே 19 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் கடந்த 9 அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே 23 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு நடுவிரலில் மை வைக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கொரட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் கடைகள் மற்றும் ஃபைனான்ஸ் மற்றும் தோட்டம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார். இவர் ஆதி பூங்காவில் அதிமுகவின் மாவட்ட பிரதிநிதியாக பணியாற்றுகிறார். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக பணத்தை இவர் வைத்திருப்பதாக வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கண்ணனின் கடைகள் மற்றும் வீடுகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது எந்த பணமும் பதுக்கி வைத்திருக்கவில்லை என அதிகாரிகள் உறுதி செய்தனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வேலூர் தொகுதிக்கு தேர்தலை முன்னிட்டு 486 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிக்காக வந்தடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி உடலுறை பூவாதன சுவாமி கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்தனர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த தேர்தலில் ஆளும் கட்சியினர் பணத்தை ஆறாக செலவு செய்தாலும் மக்களின் ஆதரவு கிடைக்காது என்றும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்த முறை வந்து நிச்சயம் வந்து மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி திமுகவின் தேர்தல் அறிக்கையே இந்த எலெக்ஷனோட ஹீரோன்னு சொன்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களிலிருந்து அனைவருக்கும் பயன்தரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே இது வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. நிச்சயமாக இது 1 கடந்து வந்தாலும் எவ்வளவு பணமே அவங்க வந்து ஒரு ஆறாக பாய்ச்சினாலும் ஆளுங்கட்சிக்கு இந்த முறை வந்து மக்களிடம் வந்து ஆதரவு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எங்கள் தலைவர் தளபதியாரின் தலைமையிலான திமுக கூட்டணி அமோகமான வெற்றி பெறும்.